நாடோடி மன்னன் படம் சூப்பர் ஹிட் ஆகி வெள்ளி விழா கொண்டாடியது. படத்தின் வெற்றி விழாவை தியேட்டரிலோ அல்லது வேறு அரங்கிலோ நடத்த ஒப்புக்கொள்ளவில்லை புரட்சித் தலைவர் அவர்கள். மக்கள்தான் இந்த படத்தை மகத்தான வெற்றி படமாக ஆக்கியிருக்கின்றனர், எனவே அவங்க முன்னாடி தான் இந்த விழாவை நடத்தணும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் புரட்சித் தலைவர். அதுவரை வேறு எந்த தயாரிப்பாளரும் எந்த படத்துக்கும் அந்த மாதிரி விழா எடுத்ததில்லை. மதுரை நகரில் தமுக்கம் மைதானத்தில் மாபெரும் விழா நடைபெற்றது. 10 லட்சம் பொதுமக்கள் ரசிகர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டனர். விழாவுக்கு முன்பு 4 குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் ஊர்வலமாக மதுரை நகரின் வீதிகளில் உலா வந்தார் புரட்சித் தலைவர். 3 மணி நேரம் நடைபெற்ற ஊர்வலத்தை பல்லாயிரக்கணக்கான மதுரை மக்கள் கண்டு ஆரவாரம் செய்தனர். சாரட் வண்டியில் புரட்சித் தலைவரின் தலைக்கு மேல் உலக உருண்டை சுற்றும். சாரட் வண்டியில் புரட்சித் தலைவர் மட்டும் தனியாக பவனி வந்தார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை 5 மணி நேரம் சிறப்பு விழா நடைபெற்றது. விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மதுரை முத்து அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். நாவலர் நெடுஞ்செழியன், சத்தியவாணி முத்து, என்.வி. நடராஜன் போன்ற அப்போதைய திமுக தலைவர்கள் பலர் அன்று மாலை விழாவில் கலந்து கொண்டு புரட்சித் தலைவரையும் மற்ற கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் பாராட்டி பேசினார். மேடையில் மக்களின் சார்பில் புரட்சித் தலைவருக்கு 110 சவரனில் செய்யப்பட்ட தங்க வாளை வழங்கினார் நெடுஞ்செழியன் அவர்கள்.